ஹாய், வெல்கம் டு சன்யாஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி வச்சு கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி, கீ பொடி ஃப்ரைட் இட்லி தான் பார்க்க போகிறோம். இதை இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 5-6 இட்லி சாப்பிட்றவங்க கூட ஒரு 7-8 இட்லி எக்ஸ்ட்ராவாகவே சாப்பிட்லாம் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோன்னா. இதுக்கு வந்து ஒரு கடாயில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு 10 இட்லி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம், பட் நெய் சேர்த்தோன்னா இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் சீரகமும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் எனக்கு என் காரத்துக்கு ஏற்ப நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் காரசாரமாக நல்லா இருக்கும். தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டோன்னா சூப்பர்பாக இருக்கும். கொஞ்சம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இந்த நெய்லேயே நல்லா வதக்கி வச்சுக்கிறேன், இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும். அப்புறம் நான் வேக வச்ச இட்லியை எடுத்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு இந்த இட்லியெல்லாம் கடாயில் போட்டுக்கிறேன். கடாயில் போட்டு ஒரு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுக்கிறேன். பருமி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இட்லியெல்லாம் போட்டு நல்லா ஒரு வாட்டி 2-3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கூடவே நான் இட்லி பொடி சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு இட்லி பொடி சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிண்டி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இறக்கும்போது கொஞ்சமாக லெமன் ஜூஸும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து நான் இறக்கிக்கிறேன். போதும், இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கும் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். இதே இன்க்ரீடியன்ஸோடு இதே அளவோடு பண்ணுங்கள். நான் 10 இட்லிக்கு ஆனால் இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு 4-5 மினிட்ஸ் போல் இந்த மாதிரி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தோம்னா எல்லா மசாலாவும் ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருந்தால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.